மாமா வாங்க கை கழுவிட்டு போயிடலாம். ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது, சாப்பிட்டு உருடைய கழுவலாம் வா. இதை முத பல்லு வளர்க்கறதுக்கு தானே சொன்னாங்க, இப்ப கை கழுவுறதுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? தயவு செய்து கக்குஸ் போறது சொல்லாதீங்க, ஊரே நாய்க்கு. உனக்கு கை முக்கியம், எனக்கு கறி முக்கியம். போ யாரு காட்டு பேட ஆட்டி ஆட்டி கை கழுவி இதுதான் நோண்டாம படம். எந்த ஊர் பேடா நீ? ரிட்டையர் ரவுடியா கையை கழுவாம போய்க்கிருக்காரு, நீ என்ன ரேக தேர அளவு கையை கழுவிக்கி இருக்க? சுத்தம் சோறு போடும்ல. ஏய் மொக்கையன் சோறு போட்டுக்கு இருக்காரா? சுத்தம் சோறு போடுங்கிற கையை கழுவாமே. ஆஹா, என்ன செங்கக்கட்டி சைஸ்ல வச்சிருக்க? இதை நீ எப்ப கரப்ப, நான் எப்ப கைய கழுவுறது? டேய் விசேஷ வீட்டுக்கு வந்தா சோறு தின்னுடா, ஏன்டா சோப்பு போறீங்க? இந்த மாதிரி ஆளுங்க தான்டா ஹோட்டல்ல கை கழுவுற இடத்துல திடுறாங்க. முடிக்கிட்டு வந்துட்டு இருக்கே, கிட வீட்டுல அப்படி பேசி பழகாரா? நான் உங்களாலும் சொன்னா ஓசியில திங்க வந்திருக்கேன். இடம் என்ன மாமா, கையை கழுவிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? நாங்க பாத்தியா, சோத்துலயே கையை கழுவிட்டு நாக்கிலேயே கையை தொடச்சுக்கிறோம். என்ன மாமா, ஆட்டை ரெண்டா வெட்டி குறுக்க மறுக்க ஓயலையில போட்டுருக்காங்க. அதிகமா பேசாத, ஆன்சர் ஓகே. ஏ மாமா, உனக்கே இவ்வளவு வச்சிருக்காங்களே, எனக்கு எதுவும் சிக்காது போல இருக்கே. போ போ போ, அங்க காலியாது போ. இந்த வட ஒரு தடவை தான் தட்டி ஊத்துங்க. கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, அஞ்சு பீஸா கிடையாது. நான் விதவிதமா எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டி ஸ்டாப் மர்டர் இந்தியில் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்தில் நீ இடம் முடிச்சிடாது. நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் டூ ஒன். நீ ஆல்பத்தை கட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, அஞ்சு பைசா கிடையாது. நான் பொல்லாதவன். நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, அஞ்சு பிசா கிடையாது. வாங்கிட்டியா? ஓ, ஆல்பத்தை சேர்ந்தவங்க பூரா உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே வாங்க? ஏன் அவங்ககிட்ட அஞ்சு ரூபா வாங்குறதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? தந்தானா தரலையா? எங்க தந்தான்? நானும் காலையிலேருந்து கேட்கறேன், கொடுக்கவே மாட்டாங்களா? கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்மளை ரொம்ப கேவலமா பாக்குற மச்சான். இத்தனைக்கு வெறுப்பா தான் நின்னாலும் வீரப்பா பேசுறானா? டேய், உன்னை காலையிலேருந்து நான் பாக்குறேன், அங்க கையை கழுவி என்னை ரசம் சோறு சாப்பிட விட்ட, இங்கேயும் கையை கழுவி எவன் குடிய கெடுக்க போற? டேய், சரக்க போட்டிருக்கோம், இழுவையையும் போட்டிருக்கோம், அடிக்க ஆள் இல்லாம கையெல்லாம் மத மதன்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான், இவனை விடிய விடிய காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கோம். அழுகவே கழுவி மகா, காசு குடிப்பிய மாட்டேடா. அடிச்சாலும் சரி, அடிச்சு கொண்டாலும் சரி, அஞ்சு பீசா கூட கிடையாது. சொன்னா கேள்ல, அஞ்சு ரூபா நீ அஞ்சு பீசா கூட தர மாட்டேன்னு என்ன அர்த்தம்? யாரையும் பார்க்க முடியாது, நான் நிப்பாட்டினேன். அப்படிதான் அழுவேன். வக்கன என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் உங்ககிட்ட. என் கையில மருதாணி காயல. ஒன் செகண்ட், கையும் பிஸியா இருக்கு, வாயும் பிஸியா இருக்கு, என்ன பண்றது? பேசாம ஸ்டாண்ட்ல வச்சிடறேன். இங்க எங்க பாஸ் இருக்கு ஸ்டாண்ட்? இப்போ பார் மிஸ், அபவுட் டைம், அபவுட் டைம். ஆஹா, எவ்வளவு பெரிய ஸ்டாண்டரா! இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். இவ அவ இவ அவ எம்டிவில வர்ற மாதிரி எம்பிட்டு போறாளேடா. ஸ்கூல் பசங்க மாதிரி இந்தாங்க புடிங்க. சாரி கையெல்லாம். ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட்.
நீங்களே குத்தி விடுறீங்களா? எங்க எங்க என்னங்க ப்ளீஸ் குத்துறா ஏஜமா குத்துறா இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் ஐயோ என்னாச்சுங்க சும்மா சும்மாவா தேங்க் யூ சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடி என்னடா மீல்ஸ் ரெடிங்கிற மாதிரி சொல்றா எந்த மீல்ஸ் ரெடி ஆகுது இங்க ஊர்ல கிரிக்கெட் விளையாடி எத்தனை கிழவிங்க மண்டைய உடைச்சிருக்கான் அப்பெல்லாம் தெரியாதா இது பால்னு ஏண்டா நாம படிக்கும் போதெல்லாம் சி ஃபார் கேட் தானடா அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க நீ நாளையில இருந்து வேற கம்பெனி பாருங்க சாரி பாஸ் உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது பாஸ் ஐயோ ஃபீலிங் ஏன்டா இவ்வளவு லேட்டா வருது இல்ல பாஸ் என்ன யாரோ பின்னால அடிச்சிட்டாங்க உன்னியமா சொன்னேன் அன்பே சூப்பர் நான் இன்னும் சொல்லவே இல்லையா அன்பே நான் உன்னையே நினைக்கிறேன் மக்காத பிளாஸ்டிக் பூ நீ என்னையே நினைக்கிறாயா நினைக்காவிட்டால் பரவாயில்லை கடிதத்தை உன் தங்கையிடம் கொடுத்து இது ஒர்க் அவுட் ஆகுன்ற ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுமா 2 இன் 1 அன்பே அன்பே நீ நல்லா இருக்கே நல்லா இருக்கியா நீ டோட்டல் நாக் அவுட் தான் ஹலோ என்னடா செல்லம் ஹலோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்றம்பர் நீ வேணா எழுதி வச்சுக்கோ அவளுக்கு என்னைக்கு புரியுதோ அதோட பிரிஞ்சிடும் அவன் காதலிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் இவனுக்கு பத்தியா எவ்வளோ பிரச்சனைன்னு இல்ல பாண்டியன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான அனுபவம் எது காதலிக்கிறதும் காதலிக்கப்படுறதும் அனுபவம் போல் இருக்கு என்ன டேய் எல்லாரும் சேர்ந்து தலையில காரி துப்புறாங்க உனக்கு என்ன ஏய் கேக்குறாங்க சொல்ல மாட்டியா இவனுக்கு காதே கேட்காதா சவரி முடிய வச்சு காதை அடைச்சிருக்கான் உள்ள வாங்கடா பேசிக்கலாம் மாமா உங்க ஆயுதம் கீழே விழுந்துருச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எதுக்கு பரபரப்பு பார்த்து போ நீ நீ ஆனா பார் மாமா பள்ளிக்கூடத்து பயக சிக்கியிருக்காங்க அஞ்சு பத்தை எப்படியாவது கறந்துரு அவங்க பயப்படுற மாதிரி அப்படியே திரும்பு நல்ல குத்திட்டான் கத்திய பாத்திருக்கியா ரத்தத்தை பாத்திருக்கியா தையல் போட்டிருக்கியா இல்ல குத்துன பணத்தை தான் பாத்திருக்கியா இல்ல அண்ணன் ஆல்பத்தத்தை பாத்திருக்கீங்களா சும்மா மாமா அண்ணனை கத்த விடாதீங்க எனக்கு முடியெல்லாம் வலிக்குது கத்திய தட்டி விட்டுட்டீங்க பரவாயில்ல கத்தி எடுத்து கவர்ல வச்சுட்டு அண்ணன் கையில லேசா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போங்க நாங்க மன்னிச்சு விட்டுறோம் சின்ன பையவுளையில மன்னிச்சு தானே பழக்கம் ஏ முத்தத்தை கொடு என்ன பாண்டி ஓவரா பேசுறாங்க பாத்துக்கிட்டு இருக்கா அட விடுறா
இதுங்க ரெண்டும் காமெடி தெரியல பப்புன் மாதிரி இருக்காங்க. என்ன மாமா இவ்வளவு தூரம் கோவமா பேசுறோம், நம்மள ரெண்டு பேரும் காமெடி விட்டுன்னு சொல்லிட்டு போறான் மாமா. எங்க நீ முற புற்றுநோய்க்கு சித்த வைத்தியமா? நாடகம் விடும் நேரம் தான், உச்ச காட்சி நடக்குதம்மாண்டவாடா. கோவிந்தா வந்துட்டியா? வந்துட்டியா? உன்னை பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளே நேரம் வந்த மாதிரி இருக்கு. தரிசனம் பண்ணிட்டியா? என்ன கூட்டம், என்ன கூட்டம், திவ்ய தரிசனம் பாஸ். இந்தாங்க பாஸ்டா. கொண்டா சொப்னாவுக்கு எப்படியாவது அந்த வியாதி குணமாகணும், அப்பதான் நான் நல்லா. டேய் என்னடா இது, திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபிய பிரசாதமா கொண்டு வந்திருக்கிற பார்சல் மாத்தி கட்டிட்டான. எதுக்காக? அதாவது அவங்க பட்ஜெட்ல இருந்து இடிக்குதா லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. ஓ அவரே போட்டிருக்காரா? அப்ப கரெக்டா தான் இருக்கும். சப்னாக்கு சரியாயிருமா? நான் விரதத்தை முடிச்சுட்டு வந்தேன். உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல, பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்கிலேயே. இது வந்து என்னைய எப்ப பார்த்தாலும் சோக பாட்டே பாடிட்டு இருக்க, சந்தோஷமா பாடு. பாடுறேன் சொப்னா, பாடுறேன். அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் பாடுறேன். ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 கபனி காமினி காமினி கமினி. ஓ போடு தப்பிடுறோம், ஓ போடு தப்பிடுறோம், ஓ போடு தப்பிடுறோம். என்ன நரேன் ஓ போடு சொன்ன? ஒப்பாரி வைக்கிற? எப்படி சொப்பனா எப்படி? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கும்போது என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சொப்பனா. வியாதியா? ஏன் மறைக்கிறேன்? அன்னைக்கு குஜாக்கோ கிட்ட உனக்கு கேன்சர்னு சொன்னதே கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா பண்ற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். பாஸ் எனக்கு பணம் ஒரு 50,000 வேணும். எதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேக்குற ராஜா? நீ சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. சிங்கப்பூர் முருகனா? ஆமா. என்ன பண்ண போற நீ அங்க? அங்க போய் அன்னைக்கு வேண்டிட்டு வர போறேன். அன்னைக்கா என்ன வேண்ட போற? அழகு குத்த போறேன். ஏண்டா என்கிட்ட சொன்னா உனக்கு நான் உடம்பெல்லாம் அழகு குத்துவனே? ஏன் பாஸ் தூக்குறீங்க? என்ன அமுக்கத்தாண்டா? ஏண்டா டேய் கடக ராசிய கேன்சர்னு பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா. டேய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன மன்னிச்சிருப்பேன். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதரா. இப்ப உனக்கு சீரியஸ் டைம் தான்.